பிக் பாஸ் சீசன் செவனில் சென்ற வாரம் எலிமினேட் ஆன ஐஷு அவர்கள் ஒரு வாரமாக அமைதியாக இருந்துட்டு நேற்று ஒரு பெரிய ஸ்டோரி மாதிரி வந்து ஒன்று போட்டிருந்தாங்க. அவங்க மனசில் என்னென்னலாம் நினைக்கிறாங்களோ எல்லாத்தையுமே வந்து கன்வே பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் பிஹேவிங் எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே சாரி கேட்டிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கிட்டேயுமே வந்து மன்னிப்பும் வந்து கேட்டிருந்தாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், அண்ட் பிரதீப்போட விஷயமாக இருக்கட்டும் இல்லை அவங்க நடந்துக்கிட்ட விதமாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே மன்னிப்பு கேட்டு யாரெல்லாம் அவங்க மேலே நம்பிக்கை வச்சு அனுப்பியிருந்தாங்களோ அவங்க எல்லாரையுமே நான் ஏமாத்திட்டேன், எல்லா தப்புமே ஏன் மேலே தான், ரொம்பவே ஷேம்ஃபுல்லாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்க போட்டிருந்தாங்க. ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் நடுவில் வனிதா அக்கா அண்ட் சுரேஷ் சக்கரவர்த்தி சுசித்ரான் இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு சாரியும் வந்து சொல்லியிருந்தாங்க. என்னுடைய வயசில் நீங்கள் உங்கள் அந்த அளவுக்கு வந்து மெச்சூரிட்டிலாம் எனக்கு இல்லைன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது சம்மந்தமாக வனிதா அவர்கள் அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் வந்து ஒரு ட்விட் பண்ணியிருக்காங்க. நான் திரும்பவும் இந்த ட்விட்டர் பக்கத்தில் வந்து பதிவு பண்ணுறது உனக்காக தான் ஐஷு, உனக்காக தான் நான் இப்போ திரும்ப வந்திருக்கேன். அதாவது நீ யாருக்கும் வந்து கடன்படலை, இன்க்ளூடிங் மீ, அவங்க உட்பட வனிதாவை உட்பட நீ யாருக்குமே வந்து நீ ஒன்று கடன்படலாம். நீ இந்த அளவுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றதுக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை. உன்னுடைய மனசாட்சிக்கு நீ உண்மையாக இரு, அது மட்டும் போதும். அண்ட் யாருமே இங்கே வந்து பர்ஃபெக்ட் கிடையாது, யாருமே இங்கே வந்து தப்பு பண்ணாமல் இல்லை, எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீ தான் மிஸ்டேக், ஓ மேலே தான் மிஸ்டேக் அப்படின்னு சொல்கிறத வந்து நிறுத்து. அண்ட் கடைசியாக வந்து லவ்விங்லி ஐஷு, எப்போவுமே ரெஸ்பெக்ட் அப்படி இப்படின்னு தானே எல்லாருமே போடுவாங்க, பட் ஆனால் ஐஷு அவங்களுடைய ஸ்டோரியில் வந்துட்டு ஷேம்ஃபுல்லி ஐஷு அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அதற்கு வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க, ஷேம்ஃபுல்லி ஐஷுன்னு வந்து சொல்லாத, உன்னை நினச்சி நீ வந்து பெருமைப்படு, நீ யார் அப்படின்றத பொறுத்து அப்படின்றாங்க. ஸோ ரொம்பவே பாசிட்டிவ் நோட்டடாக வந்து ஐஷுவுக்கு இந்த ஒரு மெசேஜ் இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். என்னதான் வனிதாக்கா மேலே ஒரு சில பேர் வந்து கோபம் கொண்டாலும் நீங்கள் வந்துட்டு ரொம்பவே வெளிப்படையாக பேசுகிறீங்கன்னு வந்து எல்லாருமே நெகட்டிவாக வந்து சொன்னாலும் இந்த வெளிப்படையாக பேசினது எல்லோருக்குமே வந்து பரவாயில்ல. ஒரு 21 வயசு பெண்ணுக்கு வந்து எந்த அளவுக்கு மோட்டிவேஷனோட ஒரு அம்மா ஸ்தானத்திலிருந்து சொல்லணுமோ அந்த அளவுக்கு தான் வனிதா அவர்கள் பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லோருமே வனிதாவுடைய கருத்துக்கு ஆதரவு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்.